ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, நான் மார்கழி மாதம் தொடங்கிய பிரம்மமுகூர்த்த பூஜை அதுதான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளோ நாளாக நான் வந்துட்டு பண்ணாமல் தான் இருந்தேன், அதாவது வழியே எழுந்துக்குவேன், பட்டு நம்ம நார்மலாக பூஜை நேர்த்துவோம்ல, அந்த அஞ்சு விளக்கு, அதாவது குலதெய்வ விளக்கு, அதுக்கப்புறம் அங்கங்கே தீபம் போடுவோம்ல, அந்த மாதிரி நான் டெய்லியுமே ஏற்றுற விளக்கு மட்டும் ஏற்றிருந்தேன். பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு தனியாக வந்துட்டு நம்ம அஞ்சு தீபம் ஏற்றுவோம், பஞ்சபூதங்களுக்கான தீபம் அது. அதை நான் ஏற்றலை, நடுவில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சு, அதுலேருந்து எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு, அதே மாதிரி அந்த இதுவே போயிடுச்சு, அந்த வைபே இல்லை, அதனால் நான் வந்துட்டு ஏற்றாமல் வெறும் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். சரி, ஓகே, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, மார்கழியில் தான் வந்துட்டு இது ரொம்ப ஸ்பெஷலு. மார்கழி மாதம் தான் மற்ற மாதங்களில் பண்ணனாலும், மற்ற நாட்களில் பண்ணனாலும், மார்கழியில் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அழகாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன, ஒரே ஒரு எனக்கு ஒரு குறை என்னென்னா, மார்கழி ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணலங்க. மார்கழி ஒன்றாந்தேதி நாங்கள் வந்துட்டு அம்மா வீட்டில் இருந்தோம், அதனால் எனக்கு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வரச்சவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 8 மணிக்கு தான் வந்தோம். ஸோ 1ஆம் தேதி பண்ணலை. மார்கழி 2ஆம் தேதி நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டில். 1ஆம் தேதி வந்தேன்னு சொன்னாலையா, வந்து அன்றைக்கி நைட்டே எல்லா ஒர்க்கும் கடகடன்னு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பூஜை க்ளீன் பண்ணுறது, பூஜை சாமான் தேய்ச்சி வைக்கிறது, பொட்டெல்லாம் வைக்கிறது, அரிசியெல்லாம் மாற்றுறது, எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ எழுந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு நான் விளக்கேதி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நான் அந்த நைட்டு தூங்கவே இல்லை. எனக்கு வீட்டு வேலைகளோடு சேர்த்து என்னுடைய பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்லே, அதுக்கான அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே அப்படி பெண்டிங் நிறைய இருந்துச்சு. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, 4 நாள் அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நோட்டில் எழுதி வைக்கணும். அதெல்லாம் நான் அப்படியே பண்ணாமே இருந்தேன். ஏன்னா அங்கே அம்மா வீட்டில் போனால் எனக்கு என்னென்னா, அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும். நம்ம அங்கேயே போய்ட்டு நம்ம மொபைல் கேமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன், அதனால் அப்படியே இருந்துட்டேன். ஸோ அதெல்லாமே எழுதி வைக்கிறது, அதுக்கப்புறம் வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கறது, பெண்டிங் ஃபோனோட மெமரி எல்லாமே கிளியர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த வேலைகள் எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கே கிட்டத்தட்ட 2 o'clock ஆகிடுச்சு. இனிமேல் இப்போ எங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் வந்துட்டு 3:30 ஆகிடுச்சு. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நார்மலாக டெய்லியுமே செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இனிமே கண்டினியூஸாக இந்த மார்கழி முடிகிற வரைக்கும் எனக்கு என்னென்னா, மார்கழி மட்டும் இல்லை, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது எந்தளவுக்கு நடக்கும்னு தெரியல, பார்ப்போம். பட் நம்ம வீட்டில் அழகாக பூஜை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன, நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க, அக்கா நானும் பண்ணிட்டேன், அக்கா நானும் விளக்கு ஏற்றிட்டேன், நான் எத்தனை மணிக்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் விளக்குக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, டெய்லியுமே விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னா பஞ்சக்கூட்டு எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இதுவே கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸு, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஏதாவது விசேஷ நாட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நெய் விட்டு நான் வந்து தீபம் போடுவேன். மற்ற நாட்களில் நம்ம நார்மலாக தீபம் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ அன்றைக்கி பிரம்ம முகூர்த்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஸ்பெஷலான டே இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய், ஹஸ்பண்ட் வந்துட்டு அரக்கோணம்லேருந்து வாங்கிட்டு வருவாங்க, அந்த எண்ணெய் இருந்துச்சு, அதை கொஞ்சமாக விட்டு நான் வந்துட்டு தீபம் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த அஞ்சு விளக்கு ஏற்றணும்ல, அந்த அஞ்சு விளக்கில் ஒரு விளக்காவது நெய் விளக்கு போடுறது ரொம்ப நல்லது. ஸோ நான் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். அதே மாதிரி வாசல்லையுமே பார்த்திங்கன்னா குளம்லாம் போட்டு, மார்கழினாலே ஸ்பெஷல் அந்த ரங்கோலி தான், நல்ல பெரிய பெரிய குளம்லாம் போட்டு கடலாம் போட்டு வைப்பாங்க. ஆனால் நம்ம கோலம் போடுறதுக்குன்னே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு சின்னதாக போட்டு சின்னதாக குளம்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே கிச்சன்லேயுமே அன்னபூர்ணியம்மன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே நான் வந்துட்டு விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பால் தான் காய்ச்சி நான் பிரசாதத்துக்கு வைக்க போகிறேன். முன்னாடி கொஞ்சமாக கற்கண்டு மட்டும் வச்சுட்டேன் நான் விளக்கு ஏற்றும்போது. விளக்கேற்றி முடிச்சுட்டு பாத்திரத்தில் பால் மட்டும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் வச்சுருவேன் சாமிக்கு பிரசாதத்துக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டவுட்டே இது தான், காலையில் எழுந்து நாங்கள் விளக்கேற்றும் போது பிரசாதத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன இது பண்ணுறது அப்படின்ட்டு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த முன்னேற்பாடுகள்லையே, அவல், கற்கண்டு, அதுக்கப்புறம் ஒட்சக்கடலை, நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய திங்ஸ்,
ட்ரை கிரேப்ஸ், முந்திரி, பாதாம் இதெல்லாமே நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா பூஜை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாமிக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம விளக்கெலாம் இறக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் நான் வந்துட்டு பால்லாம் வைக்கணும் அப்படின்போது நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விளக்கேற்றும் போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு கற்கண்டோ இல்லை அவ்வளோ நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாலை காய்ச்சி ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு போய் சாமிக்கு நான் வச்சுருவேன். நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பால் காய்ச்சி நம்ம பிரசாதம் செய்கிறதுக்கே டைம் ஆகிடும். ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி முடிச்சுருங்க, அதுக்கப்புறம் போய்ட்டு இங்கே பிரசாதம் வச்சுக்கலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் விளக்கு எரியும் போது அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம இதை வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அன்னபூர்ணி அம்மனுக்கு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சாமி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பால் காய்ச்சி ஊற்றி வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு குட்டீஸ்க்கு லன்ச்சு பேக் பண்ணணும், அதனால் கார்ன் வாங்கியிருந்தேன் பிக் பாஸ்கெட்டில். பிக் பாஸ்கெட்டில் லோக்கலெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அது எனக்கு தெரியலைங்க. நான் வந்துட்டு ஆப் வச்சுருக்கேன், ஆப் இருக்குது, ஆப்பில் புக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு டக்குன்னு கொரியர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஏரியா வந்துட்டு வானகரம், வானகரத்துக்கு கொஞ்சம் கிட்டக்க தான் அந்த பிக் பாஸ்கெட்டோட அந்த ஆஃபீஸ் இருக்குது, மெயின் ஆஃபீஸ் இருக்குது, அந்த கிராசரி ஷாப் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதனால் எனக்கு என்னமோ ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு கொரியர் வந்துட்டு நமக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு விசாரித்து பாருங்கள் அதில் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ஒர்த்துங்க. ஃபைவ் 30 ஒரு 6 மணிக்குள்ளே எல்லா வாக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது அந்த பூஜையெல்லாம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உடனே லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கொஞ்ச நேரம் மட்டும் ஏதாவது பிளாக் காஃபி இது மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு உடனே லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறது. நிறைய பேர் கேட்டிங்கல்ல எப்படி நீங்கள் காலையிலையும் பூஜை பண்ணிவிட்டு காலையில் குட்டீஸ்க்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி எப்படி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணுறீங்க அப்படின்ட்டு, நான் ஃப்ரைடேயில் என்ன செய்வேன் அதுக்கப்புறம் மற்ற நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தனியாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது நெக்ஸ்ட்டு இல்லாட்டி அடுத்த ஒரு 2 நாள்க்குள்ளே நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ் வந்துட்டு லஞ்ச்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமையல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கான வேலைகள் வந்துட்டு இறங்கிடுவேன். ஸோ முன்னாடியே விட இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. முன்னாடியை விட இப்போ ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு, ஷெடியூல் எல்லாமே ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி 10:30 மணிக்குள்ளே நான் வந்துட்டு எல்லா வாக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்படியே உட்காந்துருவேன். உட்காந்து மொபைல் பார்க்குறது, மொபைல் பார்த்துட்டு வீடியோஸ் ஏதாவது பார்க்குறது, இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்குமா. குட்டீஸ் வர வரைக்குமே ஒரு 5-4 மணிக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 மணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது, அவங்கள இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்னு சொல்லி அனுப்பிடுறது இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்க இருக்கிற அந்த கேப், நம் காலைல முடிக்கிற வேலைக்கும் குட்டீஸ் வர்ற வரைக்கும் அந்த கேப் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கேப்பாக இருந்துச்சு. அந்த நேரம் வந்துட்டு எனக்கு என்னமோ வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. இது என்ன பண்ணுறது, இதை வந்து நம்ம வேஸ்ட்டாகிறோமே இது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம சும்மா உட்காந்தாலே நம்ம மொபைல் எடுப்போம், மொபைல் பார்த்தா ஒன்று பார்க்க பார்க்க இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும். அது வந்துட்டு நான் திங்க் பண்ணேன், இது எப்படி நம்ம வந்துட்டு மாற்றுறது, இது கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகணும், இப்படி நம்ம போகவே கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திருப்பி வந்து நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை பிடிக்கவே முடியாது. அதனால் இருக்கிற டைம் நம்ம எடையாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே திங்க் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏதாச்சும் பண்ணணும் வீட்டில் அந்த மாதிரி எனக்கு திங்க்குங்க. மாக்கோளம் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் போடுற கோலம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குக்கா, அந்த மாக்கோளம் வந்துட்டு ரொம்ப அழகாக போடுறீங்க, எங்களுக்கு ஆஃபீஸ் போகிறோம், எங்களால் வந்துட்டு அந்த ரெடி பண்ணிலாம் பண்ண முடியல, எங்களுக்கு அந்த இது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கோலம் வீடியோன்னு உங்களுக்கு தனியாக கொடுத்துருந்தேன்ல, அப்பவுமே நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. நானும் திங்க் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே திங்க் பண்ணி நல்லா அதை போட்டு அலசி ஆராய்ஞ்சி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கமோ அந்த ஃப்ரீ டைமில் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், நமக்கு நடந்த ஹாப்பினஸ்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக திங்க் பண்ண மாட்டோம். நம்மளுடைய அந்த கஷ்டங்கள், நம்மளை யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த நம்மளை போட்டு நம்ம அதை யோசி யோசி இன்னும் நம்ம வந்துட்டு நம்மளை அப்படியே அழுத்து தான் செய்வோமே தவிர நம்ம ஹாப்பியாக இருக்கவே மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, உங்களுக்கு கவலையாக இருக்கா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ கூட நம்மளை வந்துட்டு பிஸியாக வச்சுக்கிறோமோ, நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறோமோ, அந்தளவுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள் நமக்கு அதை வந்துட்டு நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எல்லாத்துலேயும் இப்போ போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஏதாவது கற்றுக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை சும்மா உட்காந்து யோசிக்காமல் பிஸியாக வச்சுக்க பாருங்கள். நீங்கள் எதை பற்றியுமே திங்க் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து உங்களுக்காக அடுத்து ஓகே நம்ம திங்க் பண்ணதை நம்ம நிறைவேற்றிடும். அடுத்து என்ன பண்ணுறது,
அப்படி அடுத்து என்ன வாங்குறது, என்ன பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறது, அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ திங்கிங்கை மாற்றிக்கோங்க, உங்களுடைய அந்த ஷெட்யூலை மாற்றிக்கோங்க, உங்கள் லைஃப் உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே நீங்கள் நடக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் இல்லைனாலே அது வந்துட்டு உங்களுக்கு தேடி வராது. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறீங்க எனக்கு ரிப்ளை கொடுக்க முடியல, ஒரு ஒரு கமெண்ட்டுக்கு அப்படி என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. நான் பொதுவாக வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க, ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கவலைகளை மறக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். ஆம்லா ஜூஸ் தான் போட்டு குடிச்சேன். இப்போ சரியாக தூக்கம் இல்லை, அதனால் ஹேர் ஃபால் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இது என்னுடைய பழைய ரொட்டீனில் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணது. ஆம்லா, புதினா, கொத்தமல்லி இஞ்சிலாம் போட்டு குடிப்பேன். இன்றைக்கி இதுவும் இல்லை, அதனால் வெறும் ஆம்லா மட்டும் போட்டு குடித்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களை அவங்களுக்கு பிடிக்கும், மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.